செண்டு போட்டுக்கிட்டு கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ள பொண்ணு உட்கார வைங்க. மாப்பா மனவில் போனதுக்கு அப்புறம் தானே பொண்ணு வரணும், அதான முறை. எங்க ஆத்திர வருதுக்கு முறையெல்லாம் பாத்துக்கிட்டு எங்க சத்திய கொண்டேன். முதல்ல பொண்ணு உட்கார வச்சு மத்த சாங்கிகளை நடத்துங்களேன். மாப்பிள்ள சீக்கிரம் வந்துடுவாருல்ல. என்னங்க வந்துகிட்டே இருக்காருங்க. அப்படியா? அப்ப நீங்க பொண்ணு உட்கார வச்சு அந்த சீரை செய்யுங்க. வாங்க சொல்லிக்கீங்களா? ஏங்க யாருமே தெரியல உள்ள உட்கார சாப்பிட்டு இருக்கான். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்க? ஒரு பத்து வாங்கிட்டுங்களா சின்ன திண்டு போற உள்ள போ. தம்பி டவுன் ரோட்ல நிக்கிறானா, நான் பின்னால வந்துடுறேன். பொண்ணு உங்க அப்பாட்ட அந்த கடைதாச்சு கொடுத்துருங்கன்னு ஆள் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். எனக்கு படிக்க வராது, கொஞ்சம் பாருங்க. ஐயோ 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 கடவுளே, ஐயா ஐயா என்னாச்சுங்க? என்னமோ குழப்பம் நடந்து. அட பாவிகளா, என் குடியே கெடுத்துட்டீங்களே, இப்ப நான் என்னத்தடா சொல்லுவேன் ஐயா? மாண்டமே போயிடு. என் தம்பி என்ன எழுதியிருக்கான்னு புரியலையே. நான் சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, வேற ஏற்பாடு பண்ணிக்கங்கன்னு சொல்லி உன் தம்பி எழுதியிருக்கான். இப்படி ஒரு கேவலத்துக்கு அப்புறம் இனிமே நான் உசுரோட இருக்க மாட்டேன், இனிமே நான் உசுரோட இருக்க மாட்டேன். என் மானவ மரியாதை எல்லாம் போயிடுச்சு ஐயா. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க ஐயா. என் தம்பி எங்க இருந்தாலும் நான் எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டு வரேன். வைத்தியகாரத்தனமா பேசாதயா, கல்யாணம் இன்னைக்கா நாளைக்கா? நீங்க எல்லாம் திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. ஐயோ சத்தியமா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. என்னையா அப்படி எல்லாம் சரியான மானகத்தை சத்திய கவுண்டர், இந்த அவமானம் உங்களுக்கு மட்டும் நினைச்சாங்க, இதுல எனக்கும் பங்கு உண்டு. இன்னும் சொல்ல போன இந்த அவமானமே எனக்கு தான். அம்மா நீ எதுக்கும் மனம் தளரப்பட, நான் இருக்கேன். எங்க குடும்பத்துல உள்ள ஒரு பையனால வந்த இந்த களங்கத்தை என் குடும்பத்துல உள்ள இன்னொரு பையனை வச்சு நான் தொடச்சிருந்தேன். ராசா நாட்ராஜா இவன் தான் என் செல்வ மகன். என்ன ஓடி போன டாக்டர் மனுஷ வைத்திய, இவன் மிருக வைத்திய. அவன் படிச்சுட்டா அறிவாளி, இவன் பிறவிலேயே அறிவாளி. என்ன மாதிரி உங்க பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ள இவன் தான். டே துப்பாக்கியமான நிலையில உள்ள ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறது ரொம்ப புண்ணியம் தான். சட்டுன்னு போய் பட்டு வெட்டி பட்டு சொக்கா எல்லாம் போட்டுக்கிட்டு வா. யோ இல்லையவா? ஆமா வாயா. என்ன நீ சொடை போட்டு கூப்பிடுற? நான் ரொம்ப பெரிய மனுஷன், மரியாதையா கூப்பிடு. என்ன நாடகம் ஆடுற? நானா? ஓ இதோ ஒரு எமர்ஜென்சி வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. அஞ்சு நிமிஷம் டைம் தரேன், இடத்த காலி பண்ணு, இல்ல பின்னிடுவோம். பின்னி என்னையா வாய் வார்த்த வாயில இருக்கும் போது பின்னிடுவேன்? மகனை நாட்டுறாயா? பக்கத்துல வந்து நின்று இப்ப பேசு. நீ யாரப்பா? நான் தான் என் பொண்ணுடைய முறை மாம. சிக்கல் தான். நான் தான் அவளை கட்டிக்கதா இருந்துச்சு. மாமா எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாருக்கும் நிச்சயம் பண்ணதுனால தான் இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இப்ப என்ன பண்ணணுங்கிற நீ? டேய் மாப்பிள்ளைய பட்டு சட்டை பட்டு வச்சு எடுத்து வாங்கடா. அது ஓ அளவுக்கு தச்சது இல்ல, போட்டு பாக்குறேன். சரி அவ்வளவுதான் மகனே, உன் வாழ்க்கையில பெரிய ஜாக்பாட் இதுதான். இத தவற விட்ட நீ உருப்படவே மாட்டேன். என்ன செய்யணுமோ செய். உடனேங்க அவசர பண விருப்பணி. மணவரையில உட்கார்ந்த பொண்ணு எழுந்திருச்சா தப்பா போயிடும். உட்காருமா? ஏங்க சத்தி கொண்ட கல்யாணத்தை நிறுத்தீங்களே. அந்த பிடிங்க கல்யாணத்துக்கு அர்த்தம் இல்லாம பேசிட்டு பொண்ணு ஏற்கனவே மனவரையில் வந்து உட்கார்ந்தாச்சு. இல்லன்னா வேற மாப்பிள்ளையாவது ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாண வீட்டுல இப்படி கசமு தான் சண்டை போட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நீங்க ஊருக்கே புத்தி சொல்றவங்க, நீங்களே இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படிங்க? ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க. நம்ம பொண்ணுங்கிறதுக்காக இல்லைங்க, எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு மான பிரச்சனை வந்துட்டாலும் உசுறு துணிஞ்சு இறங்கித்தான் ஆகணும். இல்லன்னா ஆம்பளையா பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் வேண்டாம். யதார்த்தமா நடந்ததோ எப்படி நடந்ததோ, அன்னைக்கே என் பொண்ணோட மானத்தை நீங்க தான் காப்பாத்துனீங்க. இன்னைக்கும் அதே நிலைமை தான். நீங்க வந்து மணவரையில உட்காருங்க.
பாப்பா. தம்பி தருதல் நாய் கடைசி நேரத்தில் ஓடிட்டான், அதனால நான் கட்டிட்டேன். அவள் ஆசமா போட்டுட்டா. என்ன பேச்சுது? அது இல்ல சித்ராசு, உனக்கு ஒண்ணு தெரியாது. அன்னைக்கு நான் வயிறு சாப்பிட்டனே, இப்ப பறிச்சு போச்சு பாத்தியாடா. ஐயன் எப்ப இப்படித்தான் சம்பந்தம் இல்லாம தான் உளறிட்டு இருப்பாரு. நீ எது நினைச்சுக்க வேண்டாம், ஏன்னா அவர் கொஞ்சம் லூஸ். வந்த மருமகிட்ட ஏதாவது நல்ல வார்த்தையா சொல்ல? உன்ன பத்தி அதான சொல்ல முடியும். கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கும். நான் நிறைஞ்ச மனசோட சொல்றேன், எந்த குறையும் இல்லாம ஆண்டவன் உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுப்பான். குறவளைய பிடிக்க போற? அது இல்லடா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா, அவகிட்ட ரெண்டு வார்த்தை பேசிடண்டா. சரி, மேல மேல கண்ணத்துல பிடி. அம்மா மருமகளே, நீ வந்த நேரம் தான் இந்த குடும்பம் எல்லாம் விளங்க போகுது. இவனை பிடிச்ச சனிய இன்னையோட தீரப்போகுதுமா. போது 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 போது, வா வா வா. உன் பையனுக்கு தான் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையில ரெண்டு நாளா விடிய வச்சு முதல் ராத்திரி அலங்காரம் எல்லாம் நீயே உன் கையால பண்ணி வச்ச. இப்ப யாரோ அனுபவிக்க போறாங்களே. அம்மாவா சொன்னா வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன், கரல் சூப்பரவன் இன்னொருத்தன்னு, அந்த இன்னொருத்தன் நாம தான் நாகமணி சின்ராச. படிப்பறிவு இல்லாத முட்டாளா வளர்க்க, அவனை விட முட்டாளான ஒரு பொண்ணு அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிறதுக்காக அவன் கல்யாணத்தை நாள் கடத்திக்கிட்டே வந்தேன். ஆனா இப்போ வெளியில சொல்ல முடியாத கனவு கண்ட மாதிரி ஆயிப்போச்சு. நாகமணி வந்திருக்கிறவன் நல்லா படிச்சவன், விவரமானவன், அதை விட நல்லா வசதியானவன். இன்னைக்கு முதல் ராத்திரி ரெண்டு காம்பினேஷன் ஒன்னா சேர்ந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அது இந்த வீடு எனக்கு இட்லி கடை இருக்கவே இருக்கு. ஆனா உன் நிலைமை ஏன் நாகமணி? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி முதல் ராத்திரி நடக்கலாம் பண்ணுவோமா? வேண்டாம், வந்திருக்கவளுக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் வந்துடும். அது சரிம்மா, முதல் ராத்திரி நடந்துருச்சுன்னா நமக்கு இருந்தாச்சே. முதல் ராத்திரினா எவ்வளவு சந்தோஷமா நடக்கும். அவன் ருக்மணி அதிர்ஷ்டம் கட்டவா. என்ன பேசுது? அதுக்கு இல்லம்மா, கல்யாண பந்தல்ல ருக்மணி கட்டிக்க போறவன் ஓடிட்டான்னு ஊரே சிரிப்பா சிரிச்சது. இந்த புண்ணுக்கு எவ்வளவு பெரிய கேவலம். வேற ஒருத்தியா இருந்தா நேரம் கயத்துல தொங்கிருப்பா, இவ எப்படியோ தாக்கு பிடிச்சிருக்கப்ப. அடடா, எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு இல்லையா? உள்ளதானே சொல்றேன், அவன் பொறுத்த வரும்போது ருக்மணியப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என் மக கல்யாணம் நடந்து முடிச்சுட்டாலும் ஏமா போனது போனதுதான், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு இங்க முதல் ராத்திரி, பாவம் அங்க அவங்க பொண்ணுக்கு என்ன நிலைமையோ. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? அட, எதுக்கு இப்படி திருதிரு முடிக்கிறீங்க? சாரியா போச்சு போங்க. யோ புதுசு, உள்ள பெண்ண பழக்கம் இல்ல, உள்ள போறதுன்னா கைகள்லாம் விடவிட நடுக்குது. அது சரி, உங்களை தவள அடிக்கிற உத்தியோகத்துக்கு கூப்பிடுறாங்க. முன்ன பெண்ண பழகாம போயிட்டோம்ல, என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு. உள்ள போனீங்கன்னா பூ வாசனை ஜெண்டு வாசனை கும்முன்னு அதுலயும் ஒரு இது வந்துடாது உங்களுக்கு. புறப்படுங்க, என் அவசரம் கூட உங்களுக்கு இல்லையே. சரி சரி, புறப்படுறேன். நீ கட்டிக்கு போற மாப்பிள்ள அளவுக்கு ஒரு அந்தஸ்தா அம்சமா நான் இல்ல. நீயா? அதோ அங்க ஒரு எருமை கட்டி வச்சிருக்கே கருகருன்னு, அதுவும் நீயும் ஒண்ணியா? மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைங்கிறது சில நேரங்கள்ல தானா அமையும், சில நேரங்கள்ல நம்ம தான் அமைச்சுக்கணும். நான் ஒன்னும் எல்லாரும் மாதிரியும் சந்தோஷமா உண்ட காலத்துல மூணு முடிச்சு போட்டுல. என்ற தம்பி பண்ண தப்புக்கு பிராய சித்தமா முதல் முடிச்சோம். மணவரியில் உட்கார வச்ச பொண்ணு மறுபடியும் எந்திரிச்சா மானக்கேடு ஆயிருமேங்கிறதுக்காக ரெண்டாவது முடிச்சோம். எனக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, ஆனா அமைஞ்சிருச்சு. பின்னால நமக்குள்ள
சண்டை சச்சரவு எதுவும் வந்துடக்கூடாது. சாமியும் மூணாவது முடிச்சு போட்டார். ஆயிப்போச்சு, மெல்ல மெல்ல மனசு தேத்திக்க. வேற என்ன சொல்? I'm sorry, I'm not going to get into the room. It's all right. By the by, meet my husband, Mr. Shekhar. Hello. Hello. IAS officer, Delhi Central Government Secretary. I'm not going to get into the program. I'm not going to get into the program. I'm not going to get into the room. I'm not going to get into the room. I'm not going to get into the room. I'm not going to get into சொன்னேன் ஐஎஸ் ஆபீசர் ஆச்சே, டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னடி பண்றது? பேட் லக். ஆமா, உங்களுக்கு கூட புதுசா கல்யாணம் ஆச்சே. நீங்க என்ன அனிமுன் கிளம்பலையா? வாங்க வாங்க. உலகால முக்கியமான சோழியா இருந்தேன், அதான் உரம்புற வந்து தெரியாம போச்சு. அப்புறம் இப்ப விசாலாஜி ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் விஷயம் தெரிஞ்சது, அதான் எழுதி போட்டேன். சாப்பிடுங்க. அடடே, நீ கருப்டி சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு போட வேண்டியது இல்லைங்க, இது சும்மா தான் இனிக்கும். ஏன்னா ஜிமெயில் எழுதி பாருங்க. அதனால தேனி இது ஒண்ணு நீங்க சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சொல்லுங்க. அட, அது இல்லையா, போட்டு உறிஞ்சு குடிப்பாங்களே. அது உள்ள போட்டு. அடடே, இந்த பைப்பு, இந்த குழாய சொல்றீங்களா? ஆமா, அது வியாபாரிகிட்ட தான் இருக்கும். சரி இருங்க, ரெண்டு லோட்டா புடிச்சு தந்துறேன், அது உங்களுக்கு சௌரியமா இருக்கும். இந்தியா ஏன் முன்னேறலனா இது மாதிரி ஆள் நாள் தான். லோட்டாங்கறான், உரமறங்கறான், ஜோலிங்கறான், ஆதிவாசிக்கு அவனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு? அது பரவாயில்லைங்க, ஜான் சொல்றதுக்கு கருப்பட்டிங்கிறான். ஏண்டி டவுன்ல படிச்சுட்டு இந்த மாதிரி வேலைக்காரங்களை எல்லாம் வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ற? சரி சரி, டைம் ஆச்சு. ஏர்போர்ட் இங்க இருந்து 40 கிலோமீட்டர். ஐயே ஆபீசர், அவசரப்படுறாடி. உன் புருஷனை கூப்பிடுறி, பாத்துட்டு போயிடுறோம். அவர் வெளியூர் போயிருக்காரு.